எண்ணுவதற்கு பயன்படுகிற எண்கள் இயலெண்கள். சரியா, 1, 2, 3, 4 அப்படி எக்ஸாக்டா போயிட்டே இருக்கிறது வந்து இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல் இயலெண்கள். முழு எண்கள், முழு எண்கள் எழுத ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ. ஜீரோ கமா 1, 2 அதாவது ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது முழு எண்கள் அப்படின்றது. அதே மாதிரி முழுக்கள், -3, -2 இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். -3, -2, -1, -0, -1, 2 போயிட்டே இருக்கும். சரியா, அடுத்தது விகித முழு எண்கள். பின்னத்தில் இருக்கு, அதாவது பி பை கியூ ஃபார்மேட்ல இருக்கிறது எல்லாமே வந்து விகித முறை எண்கள். அப்போ 2ன்றது விகித முறை என்ன? 2ன்றது விகித முறை என்ன? 5ன்றது எல்லாமே ஒரு விகித முறை எண்கள். 2/1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2. அப்போ 2/1 2 ஒரு விகித முறை எண் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இயலெண்கள் எல்லாமே விகித முறை எண்களா? விகிதமுறாயங்கள் ரூட்ல வர எல்லா நம்பருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூட்ல வர ரூட்டுக்கு எடுக்க முடியாத நம்பர் எல்லாமே வந்து விகித முறாயங்கள். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஒரு விகித முறாயா, 5 ஒரு விகித முறாயின் தான், தெரியுமா? 5 ஒரு விகித முறையே. ஸோ அப்போ 3 எது எதுனா ரூட் எடுக்க முடியாது, அதாவது ரூட்னா பர்ஃபெக்ட் ரூட் எடுக்க முடியாது. இப்போ √25 அதாவது 1 ரூட் என்ன? 2 2 அப்படின்னா 3 2 9. ஸோ இதுக்கு நடுவில் இப்போ 10 வந்து விகித முறையின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன வரும்? 2 2 5 5 3 3 4 வரும், வராது 4 ஸ்கொயர் ரூட் பெர்ஃபெக்டாக வரும் ஸ்கொயர் ரூட். ஸோ அப்போ என்ன 4 வராது, அடுத்தது 5 வரும், 6 வருமா? 6 வரும். ஸ்கொயர் ரூட் இல்லையா இருக்கு, அதான் விகித முறாயின்கள். ஸ்கொயர் அதுக்கடுத்தது 7 8 10 இதுதான் வரும். சரியா, ஸோ விகித முறாயின்கள்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்க முடியாத எண்கள், அது எல்லாமே விகித முறாயின்கள் அப்படின்றது தான் அர்த்தம். சரியா, இதுதான் இயலெண்கள், முழுங்கள், முழுக்கள், விகித முறையங்கள், விகித முறாயங்கள். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு மேல எப்படி கொஸ்டின் கேட்பான் அப்படின்னா, ஸோ இது தெரியுது இல்லையா? ஸோ இது எப்படி டயக்ராம் மூலமா எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டயக்ராம் உள்ள வந்து இயலெண்கள். சரியா, அதாவது சின்ன ஒரு ரவுண்ட்ல இயலெண்கள். அடுத்த ரவுண்ட்ல வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழு, அடுத்தது முழு, அடுத்தது முழுக்கள், அடுத்தது விகித முறையங்கள், முழு எண்கள். சரியா, ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் இந்த புக்கில் இருக்கும்போது டெக்ஸ்ட் புக்கில் இது விகித முறையங்கள். இது எல்லாம் சேர்ந்ததுதான் மெய்யெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சேர்ந்ததுதான் மெய்யெண்கள். சரியா, ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நல்லா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இயலெண்கள், முழு, முழுக்கள், விகித முறையெண்கள், இந்த பக்கம் விகித முறையெண்கள், இதெல்லாம் மெய்யெண்கள். சப்போஸ் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டயக்ராம. இதை வச்சுதான் நம்ம இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் ஆன்சரே பண்ணணும். எல்லா முழுக்களும் விகித முறையில் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ஜீரோ இல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? நாங்க எல்லா முழுக்களும் விகித முறையெண்கள் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? தப்பு. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இது எல்லா முழுவும் ஒரு முழுக்கள் ஆகும் அப்படின்னா முழு எண்கள் அப்படின்னு போட்டுக்கலாம். முழு எண்கள்,
ஒரு முழுக்கள் ஆகும். சரியா. ரெண்டாவது வரது வந்து பெரிய பாக்ஸுக்கு, அதுக்கு அடுத்த பாக்ஸாக இருக்கும் எது கேட்டாலும். சரியா, இப்போ முழுக்கல் ஃபர்ஸ்ட் வருது, முழுக்கல் ஃபர்ஸ்ட் வருதா, ரெண்டாவது கடைசி பாக்ஸில் விகித முழு என்று வருது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா, இது சின்னதாக இருக்கணும், இது பெருசாக இருக்கணும், சின்ன பாக்ஸுக்குள்ள இருக்கணும், இது பெரிய பாக்ஸுக்குள்ள இருக்கணும், அவ்வளோதான். சரி, இப்போ இந்த மெய்யெண்கள் அப்படின்றது எல்லா மெய்யெண்கள், இந்த விகித முறைன்றது எல்லா வீதமுறையிலும் ஒரு வீதமுறை என்ன? எல்லா வீதமுறையிலும் ஒரு வீதமுறை என்ன? இந்த இடத்துல மெய்யெண்கள் எல்லா வீதமுறை என்ன? எல்லா வீதமுறை என்னும் ஒரு வீதமுறை என்ன அப்படின்னு தப்பு. அந்த பாக்ஸ் பார்த்து சம்பவமே இல்லை. சரியா, அதனால கண்டிப்பா அது சரியா இருக்காது, அதுவும் தவறு. சரியா, முழுக்கள்னா ஜீரோன்னு சொல்லணுமா? ஆமா, நீங்க அதை போட்டு குழப்ப வேண்டாம். சரியா, எல்லா முழுக்களும் வீதம் முறையிலும் ஜீரோ வந்து ஒரு வீதம் முறை என்னமா? ஜீரோவா? ஆமா, ஜீரோ பை ஜீரோ என்னாச்சு? அப்ப ஜீரோ ஓட்டு போகிறது எல்லாமே வீதம் முறை. ஆமா, சரியா, ஜீரோ பை ஜீரோ ஜீரோ ஜீரோ. ஜீரோ பை ஒன் என்ன வரும்? ஒன் பை ஜீரோ தான் இன்ஃபினிட்டி வரும். ஜீரோ பை ஒன்றுன்றது ஜீரோ தான், புரியுதா? ஆனா இது வரைக்கும் டிஎன்பிசி இப்படி க்வெஸ்சன் கேட்கல, ஆனா புக்ல இருக்கு. சரியா, இது கண்டிப்பா கேட்கலாம். அடுத்த ஸோ அதனால்தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். அந்த பாக்ஸுக்கு இருந்து ஈஸியாக நீங்கள் போட்டு போயிடே இருந்தலாம். போலீஸு சைக்கிள் இருக்குது ஸ்டேட்மெண்ட்டாக அந்த அது வேறு மாதிரி கேட்பான். அது வந்து ஸ்லாஜிசம், நீங்கள் சொல்கிறது ஸ்லாஜிசம் கண்டிப்பாக கேட்பான். அது ஒரு ரூல்ஸ், இங்கிலீஷ் ரூல்ஸ் இருக்குது, அது டக்குன்னு ஈஸியாக போட்டு போயிடலாம் அதை வச்சு. சரி, என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? இது அடுத்தடுத்த மிகை ஒற்றை முழுக்கள், ஒற்றை முழு அப்படின்னு சொல்றான். அதுதான் முக்கியமான விஷயம், ஒற்றை முழுக்கள். ஒற்றை முழு அப்படின்னா எதுல ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு? மைனஸ் மூணு. ஒற்றை முழுக்கள், முழுக்கள் முழுக்கள் ஒன்று மூணு. என்ன ஒற்றை முழுனா? ஒன்னுக்கமா மூணுக்கமா ஒற்றை முழுக்கள் அப்படின்றாங்க. சரியா, மைனஸ்ல இருந்து வேணா இரு அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு கம மூணு கம அஞ்சு போயிட்டு வச்சுக்கேன். எப்படி வந்து ஃபார்முலா படி எடுக்கணும் அப்படின்னா, சப்போஸ் இது எக்ஸ் எடுத்துக்கலாம், எக்ஸ் பிளஸ் இது கூட என்ன கூட்டினா இந்த மூணு வரும், எக்ஸ் பிளஸ் டூ. புரிஞ்சா? இப்படிதான் இப்ப போயிட்டு இருக்கும். இது கூட என்ன கூட்டினா வந்து அடுத்த நம்பர் வரும், எக்ஸ் பிளஸ் த்ரீ த்ரீ. ஓகேவா? த்ரீயா?
எக்ஸுங்க என்ன எடுக்கும் ஒன்று எடுத்துருக்கோம், எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஆகும். எக்ஸ் நம்ம ஒன்றுன்னு எடுத்துருக்கோம், இது கூட எந்த நம்பர் கூட்டினா வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு வரும், ரெண்டு. அடுத்தது இது கூட எக்ஸ் ஒன்று, ஸோ நாலு கூட்டினா அஞ்சு வரும். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கோம். அதாவது இந்த சீரியஸ் ஒற்றை முழுக்கள் அப்படின்ற சீரியஸ் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் அப்படின்னு போயிட்டு எக்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். அதாவது டபுள் டிஜிட்டில் போயிட்டு இருக்கோம், நாலு ஆறு எட்டு பத்து அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம செம்மையை போட போகிறோம். இது அடுத்தடுத்த முழுக்களின் கூடுதலா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு 35 32 அப்படின்னு. ஸோ இப்போ இங்கே என்ன ரெண்டு எக்ஸ் இருக்கா, அப்போ டூ எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு 32. ஸோ அந்த ரெண்டு இந்த பக்கம் அப்படின்னா என்ன ஆகும், மைனஸ் ஆகிடுமா. ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு 32 மைனஸ் ரெண்டு, ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு 30 ஆகிடுமா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும் அப்போ 15. அப்போது ஒரு எண் 15, சரி இந்த எக்ஸ் எடுத்துக்கிறது 15, அப்போ இன்னொரு எண் என்னது 17. புரியுதா, இந்த இரு அடுத்தடுத்த எண்கள் அப்படின்னா இதுதான், இரு அடுத்தடுத்த எண்கள் 15 17 அடுத்தடுத்த எண்கள் ப்ராப்பராக போடணும்னா இப்படி தான் போடணும். ஆனால் அவங்க கொடுத்துங்கிற ஆன்சர் வச்சு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணி போடுறோம்.